மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 1.3 இருக்கக்கூடிய 5வது கணக்குரிய விடையில் தான் பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்ட கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் காண்க. அப்போ நமக்கு சமச்சீர் வித்தியாசம் காண்க அப்படின்னால இதுதான் ஃபார்முலா. பி சமச்சீர் கியூ ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ யூனியன் கியூ மைனஸ் பி. இதை வந்து நம்ம மைனஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டா நீங்கள் நம்ம டேஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டா வித்தியாசம்னு சொல்லலாம், டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். சரியா? நம்ம இது எப்படி தோதை செஞ்சு சொல்லிக்க வேண்டியதான். சரிப்பா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் நம்ம இதை அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா பி மைனஸ் கியூ கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த உறுப்பெல்லாம் பொதுவானதுக்கோ அந்த உறுப்பை பூரா என்னச்சு அப்படின்னா அண்டர்லைன் பண்ணணும். சரியா? அண்டர்லைன் பண்ணியாச்சா? அண்டர்லைன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபஸ்ட்டு உறுப்பில், ஃபஸ்ட்டு செட்டில் எந்தெந்த உறுப்பெல்லாம் அண்டர்லைன் பண்ணாமல் இருக்கோ அந்த உறுப்பை நம்ம என்னச்சுவோம் அப்படின்னா எழுத போகிறோம். எந்தெந்த உறுப்பெல்லாம் இருக்கோ அந்த உறுப்பு எழுத போகிறோம். எந்தெந்த உறுப்பெல்லாம் அண்டர்லைன் பண்ணாமல் இருக்குன்னு பாருங்கள், 2, 7 மட்டும்தான் அண்டர்லைன் பண்ணாமல் இருக்குது. சரியா? அடுத்து என்ன வச்சுக்கணும், கியூ மைனஸ் பி. இதில் எதெல்லாம் பொதுவாக இருக்கோ அதை நீங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அண்டர்லைன் பண்ணதுக்கப்புறமா முதல் உறுப்பில் என்ன மிச்சம் இருக்கோ அதை எழுதணும். முதல் உறுப்பில் என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னா 1. இல்லையாச்சப்பா, இதுக்கு அடுத்து என்னது, பி மைனஸ் கியூ. பி மைனஸ் கியூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2,7 யூனியன் கியூ மைனஸ் பி. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 1. யூனியனாக என்ன பார்த்தோம், எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடுதணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 1, 2, 7ங்கிற ஆன்சர் தான் நமக்கு வரப்போகுது. அடுத்ததாக செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6ங்கிற செட்டு கொடுத்துட்டாங்க, எஸ்ங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க, நம்மளால் சமச்சீர் வித்தியாசம் பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 6லேருந்து எஸ் உறுப்பு என்னச்சு அப்படின்னா நீக்கணும். அப்படி தானே, 6லேருந்து எஸ் உறுப்பை நீக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செட் எழுதியிருக்கேன் அப்படின்னா 6ங்கிற செட் எழுதியிருக்கேன், டிஃபரன்ஸ் எஸ்ங்கிற செட் எழுதியிருக்கேன். சரியா? நமக்கு சமச்சீர் வித்தியாசம் கண்டுபிடிச்சி ஃபார்முலா தெரியுமில்ல, இதுதான் ஃபார்முலா. சரியா? இதில் ஃபஸ்ட்டு பி மைனஸ் எஸ் எழுதியிருக்கேன், அதாவது 6 - S. 6ங்கிற செட்டை ஃபஸ்ட் எழுதிட்டேன், மைனஸ் எஸ்ங்கிற செட் எழுதிட்டேன். எதெல்லாம் பொதுவாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணுங்கள். எதெல்லாம் பொதுவாக இருக்குது, இங்கே எல் இருக்குது, இங்கே எல் இருக்குது, இங்கேயும் என் இருக்குது, இங்கேயும் என் இருக்குது. ரைட்டா? பொதுவான உறுப்பை நான் என்ன செய்ய அப்படின்னா அண்டர்லைன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு செட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. என்னது பேலன்ஸ் இருக்குது, எம் இருக்குது, ஓ இருக்குது, பி இருக்குது. சரியா? அடுத்ததான் என்னது, எஸ் மைனஸ் ஆர். அப்போ ஃபஸ்ட்டு எஸ்ங்கிற செட் எழுதணும், மைனஸ் 6ங்கிற செட் எழுதணும். ஏற்கனவே பொதுவான உள்ள உறுப்பு நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோமா, அதே மாதிரி இங்கே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அண்டர்லைன் வச்சுக்கோங்க. சரியா? இதில் ஃபஸ்ட்டு செட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை நம்ம எழுத போகிறோம். அப்போ என்ன இருக்குது, ஜே கியூ. இல்லையாச்சா? அப்போ 6 - S கண்டுபிடிச்சிட்டோம். என்னது, எம் ஓ பி யூனியன் எஸ் மைனஸ் 6 கண்டுபிடிச்சிட்டோம். என்னது, ஜே கியூ. இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சேர்த்து நம்ம எழுத போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதான், சேர்த்து நம்ம எழுதிக்கிற வேண்டியதான் எழுதணும். அப்போ என்ன வரும், ஜே எம் என் பி கியூ எழுதியாச்சா? இப்போ அடுத்ததாக தேர்ட் செம் பார்க்க போகிறோம். தேர்ட் செம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற கணம் கொடுத்துட்டாங்க, ஒய்யுங்கிற கணம் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னது, எக்ஸ் டிஃபரன்ஸ் ஒய் போட போகிறோம். இதில் எதெல்லாம் பொதுவாக இருக்குது அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்கள். 5 பொதுவாக இருக்குது. அடுத்ததாக 7 பொதுவாக இருக்குது. பொதுவான உள்ளது எழுதியாச்சா? பொதுவான உள்ளது எழுதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு செட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டில் நமக்கு என்னப்பா பேலன்ஸ் இருக்குது, 6 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. எழுதியாச்சா? அடுத்து இதை பாருங்கள், இதில் பொதுவான உள்ளது அண்டர்லைன் பண்ணுங்கள், ஒய் மைனஸ் எக்ஸு. அப்போ ஒய்யுங்கிற செட்டை ஃபஸ்ட்டு எழுதணும், டிஃபரன்ஸ் எக்ஸுங்கிற செட்டை நம்ம ரெண்டாவது எழுதணும். எழுதியாச்சா? எழுதுனதுக்கப்புறமா எதெல்லாம் காமனாக இருக்கும் அண்டர்லைன் பண்ணுங்கள். எதெல்லாம் காமனாக இருக்குது, 5 காமனாக இருக்குது, 7 காமனாக இருக்குது. அண்டர்லைன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு செட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை எழுதுங்க. என்ன பேலன்ஸ் இருக்குது, 9,10. எழுதியாச்சாப்பா? ரைட். அடுத்த என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, 6 கண்டுபிடிச்சிருக்கோம். யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ் என்ன பிடிச்சிருக்கோம், 9,10 எழுதியிருக்கோம். இப்போ யூனியன் எழுத்தோம், இதை அப்படியே நம்ம சேர்த்து எழுதிடுவோம். சேர்த்து தான் என்ன வரும், 6,9,10. இதுதான் இந்த கணக்குக்கு உண்டான ஆன்சர்.